வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே அன்பர்சி. இன்னைக்கு நம்ம கேட்க போற செய்தி, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா பயணம் போயிருக்காரு உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. வாங்க நம்ம இந்த செய்தியை பத்தி விரிவா கேட்கலாம். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு போயிருக்காரு. ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பேச்சுவார்த்தை தொடரணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. உக்ரைன் ரஷ்யா மோதல் உச்சத்தை எட்டி அணு ஆயுத போர் மூன்று அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு நேற்று போயிருக்க. அங்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்கே லாராவை அவர் சந்திச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. வாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாரா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரிஸ்க் அமைப்புல இணைவதற்கு ஈரான், அர்ஜென்டினா, அல்ஜீரியா உள்பட்ட பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா பேசி உறுப்பு நாடுகளுடன் கலந்து பேசி முடிவு எடுப்போம் சொல்லிருக்காங்க. பிரிஸ்க்ல புதிய நாடுகள் இணைவதற்கு வரவேற்கிறோம்னு சொல்லிருக்காங்க. சர்வதேச அரங்குல கால சூழ்நிலை மாறினாலும் ரஷ்யா இந்திய நட்புறவு நீடித்து நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்திய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னு கேப்போம். ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில உக்ரைன் விவகாரம் பிரதான இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காரு. ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பேச்சுவார்த்தை தொடரணும் அப்படின்னு இந்தியா வலியுறுத்தி இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல ரஷ்ய அதிபர் புட்டினை இந்திய பிரதமர் மோடி சந்திச்ச போது இது போர்க்கான காலம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதையே இந்தியா இப்போதும் வலியுறுத்திட்டு தான் இருக்கு. இந்தியா ரஷ்ய நட்புறவு நிலையானது, ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் தொடர்ந்து இறக்குமதி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.